எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தீபாவளி பலகாரம் தான், நெய் பிஸ்கட் போடலான்னு இருக்கேன். வந்து எப்படி செய்கிறது, அதுக்கு எவ்வளவு அளவு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ மைதா எடுத்து அதை நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். அந்த ஒரு கிலோ மைதாவுக்கு வந்து முக்கால் கிலோ வந்து டால்டா போடுவாங்க. நான் வந்து முக்கால் அரை கிலோ டால்டாவும் கால் கிலோ வந்து நெய்யும் ஊற்றுவேன். அப்போ தான் அந்த நெய் பிஸ்கட்னால் அந்த நெய் வாசம் வரும். அப்புறம் பேக்கிங் சோடா, நம்ம மாவு சோடா வந்து 2 ஸ்பூன் போடணும். சர்க்கரை வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் தேவையான அளவுக்கு நம்ம அந்த 1/4 கிலோ நெய் வந்து ஊற்றிக்கலாம். இந்த டால்டா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவில் ஊற்றி பிசையிறதுக்கு, கொஞ்சமாக மெல்ட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி லேசாக மேலே ஊற்றினோம்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும். இந்த சர்க்கரையை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது, இதை நல்லா பவுடர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை ஒரு சளிச்சுக்கலாம். ஏதாவது பவுடர் ஆகாத சர்க்கரை கூட இருந்தாலும் இருக்கும், அதனால் இதை நான் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சர்க்கரையை வந்து நான் சளிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நைஸ் ரவை மாதிரி இருக்குது. இவ்வளோ இது இதை இன்னொரு தடவை ஓட்டி சளிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறதில்ல, சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிக்கும் கரைஞ்சிக்கும்னு சொல்கிறதுக்கு. நம்ம ஆயில் தான் ஊற்றுற, சப்போஸ் அது கரையாமல் அப்படியே நறு நறுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இதை வந்து நம்ம டீ போடும்போது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு, சர்க்கரையும் பவுடர் பண்ணி சளிச்சுக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். அப்படியே இதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் மாவெல்லாம் கலக்கும்போது பிசையும் பொழுது கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க. பாதி பிசைய பிசைய இடைஞ்சலாக இருக்கும், அப்போ வந்து மாற்றிக்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு தான் இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரையும் மைதாவையும். சோடா மாவு வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம டால்டாவை இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி இதில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இது வந்து 200 கிராம், இது 400 கிராம். இதை ஃபஸ்ட்டு நான் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அந்த மாவுடைய பதம் பார்த்துக்கிட்டு நெய் ஊற்றணும் நம்ம. இது எல்லாத்தையும் இதை ஊற்றிட்டு நெய் ஊற்றுறதுக்கு வந்து பத்தலைனா அப்புறம் அந்த வாசம் இருக்காது, நெய் பிஸ்கட்டோட வாசம் இருக்காது. ஃபஸ்ட்டு 400 கிராம் நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கும் நெய்க்கும் என்ன வித்தியாசம்னா, நெய் வந்து அந்த வாசம் கொடுக்கும், இது வந்து அந்த பொறுமறுப்பு இருக்கும். டால்டா போட்டோம்னா, ஃபுல்லாகவும் டால்டா போட்டோம்னா அந்த நெய் பிஸ்கட்டோட வாசம் இருக்காது. கடையிலலாம் வாங்குற மாதிரி நெய் பிஸ்கட் அது ஒரு மாதிரி மாவு பதமாட்டம் இருக்கும். இது நல்ல மணமாக இருக்கும். அதனால் முதலையெல்லாம் வந்து பாதிக்கு பாதி ஊற்றினேன். கொஞ்சம் பொறுப்பருப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி டால்டா போட்டுக்கலாம். அளவு ஆக மொத்தம் டோட்டலாக 3/4 கிலோ, 1 கிலோ மைதாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை, 3/4 கிலோ டால்டாவும் நெய்யும் சேர்ந்து. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ 400 கிராம் டால்டா ஊற்றி நான் பிசைஞ்சிருக்கிறேன். மாவோட தன்மை வந்து பாருங்கள் இப்படி இருக்குது. இப்படி உடச்சி விட்டா இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பதமாக வேணும். இப்போ நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து 250 தானடா, இது 250 ml. இதில் வந்து 1 கப்பு நான் எடுத்துருக்கேன் உருக்குன நெய்யா. ஆமாம், இந்த நெய்யை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம், கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும். நெய் போட்டோன்னே
இப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் பதமா இருக்கணும். அப்பதான் வந்து அச்சு வச்சு எடுக்கும்போது அந்த மாவு வந்து அப்படி அச்சில் இருந்து உளுந்தரணும், அப்படியே உடையாம உழுகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பதம் பத்தல, அதனால அந்த மீதி இருக்கிற 100 டால்டாவையும் நம்ம ஊத்திக்கலாம். வேணும்னா இன்னுமே நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம், இல்லைன்னா டால்டா ஊத்திக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். ஆ போதும் போதும். ஏன்னா சில மாவு நல்லா ஊத்த ஊத்த உறிஞ்சிடும், சில இது வந்து அப்படியே இருக்கும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இதை வந்து நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டோம். நான் வந்து அவனில் தான் வச்சு எடுக்க போகிறேன். அவன் இல்லாதவங்க வந்து இரும்பு கடையில் நெய் பிஸ்கட்டுக்குன்னே பாக்ஸ் விற்கிது, அடுப்பில் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி. நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ரேட்டும் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அது இல்லைனாலும் சும்மா வடைச்சட்டியில் உப்பு போட்டு அப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம். நம்ம இந்த கேக்கெல்லாம் போடுறோம்ல, இந்த என்ன கேக்கூடாது, ப்ளம் கேக்கா, அந்த மாதிரி வந்து நம்ம வடைச்சட்டியில் வந்து உப்போ அல்லது மணலோ போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த அச்சை எடுத்து எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சு மூடி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். கால் மணி நேரம் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி அச்சு எடுக்கிறது போடுறது. இந்த ட்ரேயில் வந்து நம்ம அப்படியே வைக்க வேண்டாம், அப்படியே வச்சோம்னாக்கா பிடிச்சிக்குவோம் பிஸ்கட்லாம், அதனால் வந்து லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாம். மைசூர் பழம் போட்டு எடுக்கிறோம்ல அது மாதிரி. அவன் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு வச்சுக்கணும் நம்ம, அதில் வந்து 180 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். மினிமம் வந்து 10 or 15 minutes இருக்கணும். இப்போ வந்து நம்ம அச்சு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம், இந்த பிசைங்கிற அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் வச்சு நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தியெல்லாம் தேய்க்கிற மாதிரி ஒரே சமமாக வரும். இந்த மாதிரி அமுத்திக்கணும். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்பு, ரவுண்டு, இந்த மாதிரி. இதில் இப்படி வச்சு இப்படி நகர்த்தணுன்னா இப்படி நிற்கணும் மாவு, இதுதான் பதம். இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரேயில் அப்படி வச்சுக்கணும். நான் ஏன் இப்படி எடுக்கிறேன்னா, நம்ம தேய்ச்ச மாவு வந்து வேஸ்ட் இல்லாமல் அச்சு வரணுங்கிறதுக்காக. இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு, இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் வச்சு எடுத்து ஒன்று ரெடியாகவும் இல்லை, இன்னொரு ட்ரேயில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா டக் டக் டக்குன்னு வேலையாயிரும். மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா பிஸ்கட் 1 மணி நேரத்தில் போட்டு எடுத்துடலாம். 1 கிலோ பாருங்கள். இப்படி நடுவில் இந்த மாதிரி வெடிச்சு வரணும். ஆமாம், இந்த இடையில வந்து இப்படி வெடிச்சிருக்கணும். இதை வந்து இந்த சூடாக இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் இப்படி விட்டு ஒரு ஸ்பூனோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா கடகடன்னு வந்துடும் பிஸ்கட். நீங்கள் சூடாக எடுத்தீங்கன்னா நல்லா உடஞ்சி போயிடும். இது பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சு, இப்போ எடுக்கலாம். எப்படி வருது பாருங்க, ஒரு இது கூட ஒட்டாமல். இப்போ பிஸ்கட் சாப்பிட்டு பார்க்கலாம், பொறுப்பு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு.
சூப்பராக இருக்கு. நான் சொல்லக்கூடாது, பாப்பா நீ சாப்பிடு. கடுக்கடுக்குன்னு இல்லை, ஆறுனதுக்கப்புறம் இருக்கு, ஆறுனதுக்கப்புறம் இன்னும் பொறுபொருன்னு இருக்குது, இன்னும் சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மேலே பார்த்தீங்கன்னா கடித்த உடனே பொறுபொருன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்கட். இதே மாதிரியே நான் எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து நமக்கு விருப்பமான அச்சில், இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா வெவ்வேறு டிசைனில் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம் நிறைய டிசைன் இருக்குது, நமக்கு என்ன தேவையோ அதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லா பிஸ்கட்டையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து இதோட ஒரு மூணு தடவை வச்சு எடுத்துருக்கோம், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் வந்து இது வந்து சூடு ஆறணும், ரெடியாக இருக்குது, அவன்லே இருக்குது. மாவு வந்து இன்னும் இவ்வளோ மாவு இருக்கு, அவ்வளோதான். பிஸ்கட் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 150 பிஸ்கட்டுக்கு மேலே தான் இருக்கும். கிலோ கணக்கில் பார்க்கும் பொழுது 2.5 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பிஸ்கட் வந்து நம்ம கடையில் வாங்கினோம், பேக்கரியில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து 750 ரூபாயின்னு இருந்தது. இப்போ தீபாவளி டயத்தில் எவ்வளோன்னு தெரியல, சரி ஒரு 800ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2.5 கிலோவுக்கு வந்து என்ன ஆகுது, 8×8=16, 2 ரூபாய் ஆகுது, 2000 ரூபாய் ஆகுது. நமக்கான செலவு என்னென்னா 1 கிலோ மைதா, 3/4 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ டால்டா, நெய் வந்து 1/4 லிட்டர் ஊற்றுனேன். இவ்வளோதான் நம்ம செலவு. பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும். அப்புறம் நம்ம இந்த கரண்ட் செலவு பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்ன்னு வைங்க, 400 ரூபா, எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டுன்னு பாருங்கள். அதை நம்ம எல்லா நாளும் இதவே சுற்றி சுற்றி எடுக்க போகிறதில்ல, பண்டிகை டயத்தில் சொல்கிறேன் நான். வீட்டில் வந்து நல்லா நம்ம ஹெல்த்தியாகவும் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.